ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக உயிர்த்தெழுந்த பின்பாக தம்முடைய மக்களுக்கு அனுப்பின ஒரு செய்தியில் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுரிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். தேவ தூதன் மூலமாக ஆண்டவர் இங்கு தம்முடைய சீஷர்களுக்கு அனுப்பின செய்தியில் ஒரு மனிதனை விசேஷமாய் குறிப்பிட்டு இந்த செய்தி அனுப்புகிறார். அவர் யார்? பேதுரு. இந்த நாளில் கூட விழுந்து போன மனிதனிடத்தில் இயேசுவின் அன்பு என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். ஏன் மற்ற இடங்களெல்லாம் நாம் பார்க்கிறோம், மார்க்கு இந்த இடத்துல அந்த வசனத்தில் முக்கியமான இந்த பகுதியை விடாமல் பசுத்த ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீஷரிடத்திற்கும் பேதுரிடத்திற்கும் போய் சொல்லுங்கள். தேவ தூதன் மூலமாக ஆண்டவர் இந்த செய்தியை ஒரு தனி மனிதனுக்கு அனுப்புகிறார். உயிர்த்தெழுதலில் இவ்விதமான ஒரு காரியம் அடங்கியிருப்பது மிக ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் பேதுருவை முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லுகிறார்? சொல்லியிருக்கிறான், சீஷரிடத்தில் போய் இவ்விதமாய் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். பொதுவாக தேவன் மனம் திரும்புகிற தன்னுடைய தவறை உணர்வுகளிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறார். ஆகவேதான் இவ்விதமான ஒரு விசேஷித்த அன்பை பேதுருவன் அனுப்புகிறார். ஒரு விசேஷித்த அன்பின் செய்தியை பேதுருவுக்கு அனுப்புகிறார். அப்படியே மனம் திரும்புதல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் பொதுவாக பார்ப்பது மிக அரிதான ஒரு காலமாக இது இருக்கிற. நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் கிறிஸ்தவரிடத்தில் பேசுவீர்னால் அவருடைய வாழ்க்கையில் பல விதங்களில் அவர்கள் தாங்கள் ஆண்டவருக்குன்பாக எவ்வளவு நல்லவர்கள், சரியானவர்கள் என்பதை குறித்து பேசுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட தங்களுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள். இது ஒருவேளை ரட்சிக்கப்படுகிற ஆரம்பத்தில் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமா? இல்லைங்க. மனந்திரும்புங்கள், மனந்திரும்புங்கள், மனந்திரும்புங்கள் என்பது ஆதியிலிருந்து இந்த வேதம் அனுப்புகிற ஒரு அருமையான செய்தி. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். மனந்திரும்புங்கள், மனந்திரும்புதல் என்பது ஆண்டவருக்குன்பாக மிக பிரியமான ஒரு காரியம். இருவர் ஒருவேளை சண்டையிட்டு கொண்டால் கூட, நண்பர்களோ அல்லது சகோதரர்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஒருவர் குறைவை ஒருவர் உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அங்கே ஏற்படுகிற ஒரு உண்மையான அன்பின் பிணைப்பும் உணர்வும் வேறு எதுலையுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஏசாவும் யாக்கோபும் அங்கு யாக்கோபு நினைத்தான் தன்னுடைய சகோதரனை அநேக பொருள்களின் மூலமாக சந்தோஷப்படுத்தி விடலாம் என்று எண்ணினான். ஆனால் கூட அவனுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு பொருள்களை கொடுத்தா என் சகோதரன் சந்தோஷமாக இருப்பானா? ஆனால் அருமையானிலே யாக்கோபு பின்பு தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். தேவனோடு போராடினான் என்று பார்க்கிறோம். அவனிடத்தில் ஆண்டவர் ஒன்று கேட்டார், உன்னுடைய பெயர் என்ன?
அவன் இந்த நேரத்தில் தான் உண்மையாலுமே மனம் திரும்புகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். பொருள் பிரகாரமான ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. அவன் பெத்தேல் என்ற இடத்துல முதலாவது போகும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உன்னதமான காரியத்தை வெளிப்படுத்தினார். அவன் வானம் திறக்கப்பட்டது. ஒரு ஏணியின் மூலமாக தேவன் அவனோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கூட அவனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் வரலைங்க. ஆனால் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு உரிய ஒரு மனிதனாக அவன் வாழவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சமயங்களில் ஒரு விதமான ஆவிக்குரிய தொடர்பு தேவனுக்கும் நமக்கும் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நம்மில் காணப்படாமல் இருக்கலாம். நம்ம நிறைய சமயங்களை நினைக்கிறோம், நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ முழுமையாய் சரியாக இருக்கிறாய் என்பதை குறித்து தேவன் சொல்ல வேண்டும். அது எதன் மூலமாக? அவனுடைய வார்த்தையின் மூலமாக சொல்ல வேண்டும். நம்முடைய சொந்த கணிப்பு நமக்கு பொருந்தாது. இந்த இடத்துல பேதுருவைக்கு மாத்திரம் அந்த இடத்துல சொல்லுங்க, போய் சொல்லுங்க பேதுரு இடத்துல, ஏன் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விதமாக தனித்த ஒரு விசேஷித்த விதத்தில் இடைப்படுவதற்கான காரணம் என்ன? நாம் யாக்கோபின் அது பேதுருவின் நிலையை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தில் பேதுருவை நாம் சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பாக அவன் முதலாவது சொன்ன, ஆண்டவரே சிலுவை வேண்டாம், சிலுவை வேண்டாம், பாடு உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரம் வந்தால் வேண்டாம். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் தங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாடுகள் உபத்திரவங்கள் இல்லாத உலகத்துக்கும் நான் ஏற்றவனாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கும் நான் ஏற்றவனாய் வாழ வேண்டும். பேதுருனுடைய வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பித்ததுங்க. பேதுரு திடீரென்று விழுந்துட்டான் நீங்கள் நினைக்காதீங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனநிலை சரியில்லாமலே நீண்ட காலம் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசுவோடு தான் இருந்தான். இயேசு அங்கே கேட்ட பொழுது நீர் தேவனுடைய குமாரன் சொல்லி உன்னதமான காரியத்தை சொன்னான். ஆனால் அவனுடைய மனதில் அவன் உண்மையான விதத்தில் தேவனோடு ஒப்புரவான ஒரு நபர் அல்ல. சிலுவை என்று சொன்ன பொழுது அவன் சொன்ன, ஆண்டவரே சிலுவை உமக்கு கூடாதா? பாண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, இது தேவனுடைய வழி அல்ல. ஆகவே பேதுருனுடைய வீழ்ச்சி என்பது திடீர் என்று ஏற்பட்ட வீழ்ச்சி என்றாக நினைக்காதீங்க. பொதுவாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகி போகிற மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது திடீரென்று நேரிட காரியம் அல்ல. நீண்ட காலமாகவே அவருடைய வாழ்க்கையில் தேவனோடு ஒப்புரவான ஒரு காரியம் இல்லாதவர்களாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல காரியங்களை அவர்களில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே பேதுருவானவர் அந்த இடத்திலேயே முதலாவது சிலுவை இல்லாத கிறிஸ்தவத்தை தான் அவர் விரும்பினார். ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்று என்ன நினைச்சார்னா, பேதுரு சொன்னார், அடுவரை எல்லாம் மறுதளிச்சிட்டா கூட நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன். நிறைய சமயங்களில் நம்ம அப்படி பேசுகிறேங்க, எது வந்தாலும் சரி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம சொல்லவே முடியாதுங்க. நீயோ நானும் எந்த இடத்துல விழுவோம், எப்படி விழுவோம் என்பது நமக்கே தெரியாது. பேதுருவே அப்படி நான் நினைச்சே பார்க்கலைங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்ன ஆண்டவரே எல்லாம் மறுதளிச்சிட்டாங்க, சரி நானுமே மறுதளிக்க மாட்டேன். ரொம்ப தைரியமாக சொன்னார்.
மற்றவர்களெல்லாம் அமைதியாக இருந்த பொழுது கூட அவர் அவிதமாக சொன்னார். ஆனால் அவர் தான் அதிகமாக விழுந்தார். எப்பவுமே ஆவிக்குரிய சுய நம்பிக்கை மிக ஆபத்தானது. மனந்திரும்புகிற ஒரு ஆத்துமாவில் தான் இந்த சுய நம்பிக்கைங்கிற வியாதி போகுங்க. மனந்திரும்புகிற ஆத்துமாவில் சுய நம்பிக்கை இருக்கவே இருக்காதுங்க. மனம் திரும்பாத ஆத்துமாவில் சுய நம்பிக்கை ஆழமாக இருக்கும். ஆனால் தேவன் அவரிடத்தில் சொன்னார், பேதுரு சொன்னார், பேதுருவே பாருங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் இங்கே பேதுருவானவர் அவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இவ்விதமான சூழ்நிலையில் பேதுருவனுடைய அந்த 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். ஒருவேளை நீங்கள் நம்ம நினைக்கிறோம் நிறைய சமயங்களில் ஆண்டவர் நேராக வந்து சொல்ல மாட்டார், இப்பொழுது பிரசங்கிக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவனோடு கூட பேசுகிறார், உன்னுடைய நிலையை குறித்து பேசுகிறார். இவ்வளோ நீ நினைக்கலாம், இல்லை அது எனக்குரியது அல்ல என்ற கூட நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் 31வது வசனத்தில், பின்னும் கர்த்தர் சீமோனே சுமேனோன், சீமோனே இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உமை பின்பற்று வர ஆயத்தமாயிருக்கிறேன். ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் சரி நான் உண்மை பின்பற்றுவேன், என்ன நீங்கள் அப்படி பார்த்து என்ன சொல்லிட்டீங்க? எதுவாக இருந்தாலும் சரி நான் உண்மை பின்பற்றி வருவேன், ஒருவேளை இவங்களெல்லாம் பின்பற்றலனா கூட. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவர் அவனை நோக்கி, பேதுருவே இன்றைக்கு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு போகிறதுக்கு முன்பாக சொல்றார், இன்னைக்கு நீ மறுதளிக்க போற பேதுரு. நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் சுய நம்பிக்கை மிகப்பெரிய ஆபத்துங்க. ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு முன்னால சுய நம்பிக்கை மிக மிக ஆபத்தானது. எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்க, சுய நம்பிக்கை இருக்கிற இடத்துல வீழ்ச்சி இருக்கும். உங்களை அறியாமல் நீங்கள் விழுந்து விடுவீர்கள், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பின்வாங்கி போயிட்டு இருப்பீங்க. யுவர் பேக்ஸ்லைட் வித்தவுட் யுவர் நாலேஜ், உனக்கே தெரியாது நீ விழுந்துட்டு போயிட்டு இருக்கிற, நீ சருக்கல் இருக்கன்னு உனக்கே தெரியாது, நீ நினைச்சிட்டு இருப்ப ஐ எம் ஆல் ரைட். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பேதுருவே உன் விசுவாசம் ஒழிந்து போக வேண்டாம், நான் காட்சபிக்கிறேன். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற தாழ்மையுள்ள சிந்தை தேவை, மனந்திரும்புதல் தேவை. அப்பொழுது நாம் பார்க்குறோம் இவனுடைய வாழ்க்கையில் இப்படி நினைக்கவே இல்லை. இவன் இந்த இடத்துக்கு போவான், இங்கே தான் அவனுடைய மறுதளிப்பு இருக்குன்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்லை. ஆண்டவரை நேசித்ததுனால என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்கே போகலான்னு சொல்லி தான் போனான். ஆனால் இந்த இடத்துல தான் அவனுடைய வீழ்ச்சி அங்கே நியமிக்கப்பட்டிருக்குன்னு அவனுக்கே தெரியாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவனை சார்ந்து கொள்ளுவதை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது துணிகரமாக இதுலேயுமே போயிடாதீங்க. என்னால் முடியும் நான் அதை சாதிச்சிருவேன் நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன், அவருடைய வாழ்க்கையில் விழுந்து போன நிலையை குறித்து
ஒரு சவரனை நான் சில அடிக்கடி பார்ப்பேன், இதே சேலத்தில் தான். சவரன் ஒரு காலத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருந்ததை போல காணப்பட்டார். இப்போ அவரிடத்துல நான் பேசும் பொழுது அவர் கிறிஸ்துவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுகிறார். இப்போ அவர் சோஷியல் ஒர்க்கில் இருக்கார், பென்ஷனர்ஸ் அசோசியேஷனில் ரிட்டையர் ஆன பின்னால் போய் மற்றவர்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்கறது ஆலயம் அது இது எதுவுமே கிடையாது. அவர் என்னை பார்த்தா கூட எதுவுமே அதை பற்றி பேச மாட்டார். அவர் ஒரு கிறிஸ்தவத்துக்குரிய ஒரு தன்மையில் ஒரு காலத்தில் இருந்தார் என்பதை குறித்த ஒரு உணர்வு ஒரு இடத்துல இல்லைங்க. கம்ப்ளீட்டாக அவர் இதாயிட்டார். தேவன் மாத்திர நம்மை காத்து கொள்ளவில்லை என்றால், தேவனுடைய கிருபை மாத்திர நம்மை காத்து கொள்ளவில்லை என்றால், நம்முடைய இருதயம் எவ்வளோ பயங்கரமாக இரண்டு விட ஏது உண்டுங்க. பேதுரு அந்த இடத்துல அவன் நினைக்கவே இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் போவான்னு நினைக்கல. அவன் போனதெல்லாம் இயேசுவுக்கு என்ன, அவன் அந்த பரிதாப உணர்வோடு தான் போகிறான். ஐயோ இயேசுவுக்கு என்ன ஆயிற்றோ ஏதுன்ற அந்த ஒரு ஆவிக்குரிய சிந்தையோடு தான் போகிறான். ஆனால் அங்கே தான் அவனுடைய வீழ்ச்சி. பாருங்கள், எங்கே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களான் சரி நானாக இருந்தேன் சரி, எந்த இடத்துல எப்படி வீழ்வோம்ன்றே தெரியாதுங்க. தாவீது அவனுடைய வாழ்க்கையில் உட்பிரிக்க நல்ல பெரிய வெற்றி என்ற இந்த நேரத்தில் மேலே உப்பரிக்கையின் மேலே போனான். அவன் விழுந்ததை பற்றி அவனே கிரகிக்க முடியல. ஒரு ஸ்திரியை குளிக்கிறதை பார்த்து விட்டு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே கீழே போயிடுச்சு. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது நம்ம பார்க்குற அவனுடைய நிலையை பாருங்கள். இந்த பேதுருவனுடைய அவனுடைய காட்சியை இப்போ நான் உங்களுக்கு சித்தரித்து காண்பிக்கிறேன். 22:54, அவர்கள் அவரை பிடித்தவென்று பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன் சிறியே அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு அந்த ரெண்டு முறை மறுதளித்த பின்பு அங்கே எங்கேயும் சுத்தறான். இஸ் வாண்டரிங் அபவுட். ஏன்னா ஹி பிகேம் ரெஸ்ட்லெஸ். அந்த ஒரு சமாதானத்தை இழந்துட்டான், என் ஆண்டவரை மறுதளிச்சிட்டான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு மனுஷனை நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே இன்னொருடத்தில் பார்க்குற அவன் சபிக்கவுமே தொடங்கிட்டான். அம்மையானிலே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற தாழ்மையுள்ள சிந்தை தேவை. 51 அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அங்கே பிரதான ஆசாரியனிடத்தில் இருந்து சனகரிப் சங்கத்துக்கு அழைத்து செல்ல போகிறார்கள். கிறிஸ்து கட்டுண்டவராய் பரிதாபமான ஒரு நிலையில், ஆனால் அவர் பாருங்கள் அந்த நேரத்தில் அவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது கர்த்தர் திரும்புகிறார், திரும்பி பார்க்குறார். யாரை பார்க்குறாரு? பேதுருவை. கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். இவ்வளோ இந்த நாட்களில் அவனுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கோ, ஆனால் உன்னை அவர் பார்த்துட்ருக்கார், உன்னை பார்க்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லியிருந்தார், உனக்காக நான் ஜெபிக்கிறேன் சொன்னார். ஒன்னே ஒன்று சொன்னார், உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு இன்றைக்கு சேவல் கூர்ந்திருக்கு முன்னே சேவலுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். பாருங்க, அவருடைய ஆளுகையின் கீழே தான் எல்லாமே இருக்கு. அந்த நேரத்தில் சேவல் கூவுகிறது,
இந்த நாட்களில் பொதுவாக கிராம பகுதிகளெலாம் போகும் பொழுது சேவல் கூவுகிறதை அதிகமாக நாம் கேட்க முடியும். காலையில் தான் அதிகமாக கூவும். இந்த நேரத்தில் அந்த ஒரு நிகழ்வு அங்கே பார்க்கிறோம். நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினை கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதான். இந்த பழைய பேதுரு இல்லாமல் சுயநம்பிக்கையெல்லாம் விட்டுட்டான். உடைய இருதயமெல்லாம் உடைஞ்சிருச்சு. அழுத ஆண்டவரே, அவனுடைய அந்த நிலைப்பாடு பார்க்கும் பொழுது ஒரு தேம்பி தேம்பி அழுதிருப்பான், ஒரு சிறு குழந்தைய போல. ஒருவேளை எல்லாரும் அதை பார்க்கும் பார்த்துருக்க கூடும் கூட. ஏன் இந்த மனுஷன் இப்படி அழுகிறான்? ஒருவேளை இயேசுவுக்காக. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவத்தை குறித்து, ஐயோ ஆண்டவரே நான் இவ்வளோ துக்கப்படுத்திட்டேன் என்றதை குறித்து அவன் மனங்கசந்து அழுதான். ஆகவே தான் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. இயேசு அவனுடைய மனக்கசப்பை, அவனுடைய மனந்திருந்தலை அறிந்திருந்தார். ஆகவே தான் அவர் தனியாக உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரிடத்தில் போய் சொல்லப்பா, அவனுடைய நினைத்திருக்கான், அவர்கள் ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரா? இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை நான் செஞ்சிட்டனே, அவரை காட்டி கொடுத்துட்டனே, அவரை சபிச்சிட்டனே, அவரை இப்படியெல்லாம் நான் செய்துட்டனே, ஒருவேளை என்னை மன்னிச்சிருப்பாரா என்ன? அதற்கு பின்பாக அவன் இயேசுவை சந்திக்க வாய்ப்பில்லை. அதுக்குன்பாக இயேசுவோடு கூட தான் இருந்தான். அதுக்குன்பாக இயேசுவோடு உண்டான் உறங்கி நான் வாழ்ந்தான். ஆனால் இப்பொழுது அவரை சந்திக்க அவனுக்கு வாய்ப்பில்லை. சிலுவையில் அறையுண்டு மறித்து விட்டார். ஆனால் உன்னை மன்னிச்சிட்டாரா? ஆகவே பேதுரிடத்தில் போய் சொல்லுன்ற செய்தியில் அது மன்னிப்பின் செய்து போய் சொல்லு, அவனை நான் மன்னிச்சிட்டேன் பேதுருவை. அப்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நறுங்குண்ட நறுங்குண்ட இருத்தே போல ஒரு ஆசீர்வாதமானது வேறொன்றுமே இல்லைங்க. வேதத்தில் நாம் பல தேவனுடைய மனுஷர்களை பார்க்கிறோம். 34வது சங்கீதத்தில் நாம் இதமை வாசிக்கிறோம். 34வது சங்கீதத்தில் ஆண்டுடைய வசனம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 34:18 இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் இங்கே சொல்லும்படியான இந்த காரியம், நறுங்குண்ட இது தாவீது எப்போ பாடுறான்னா, அவன் உயிர் தப்பி பிழைக்க போகும்படியான ஒரு இடத்துல அவனை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ ஒரு பைத்தியகாரனை போல அந்த இடத்துல நடிக்கிறான். 34வது சங்கீதத்தில் அப்பத்தான் அவன் நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நமக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? நறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம். வேதத்தில் நீங்கள் முழுமையாய் நீ பார்ப்பீர்களானால் கர்த்தர் ஒரு காலம் அவிதமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். 31வது சங்கீதத்தில் கூட இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 31வது சங்கீதம் 12வது வசனத்தில் இங்கே தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, செத்தவனைப் போல எல்லாரும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். தாவீது ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு மனிதன். வாழ்க்கையில் எரேமியா கூட அதே தான் சொல்கிறார். எரேமியா 23:9 தேவனுடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு அம்சம் என்னவென்றால் உடைந்த உள்ளம், உடைந்த இருதயம். 23வது அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 9வது வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது,
நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணியீர். பேதுரு அந்த நாளில் மனக்கசந்து அழுதான். பேதுருவை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பேதுரு ஒரு பலவீனமான மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் ஆகவே தான் தனியாக ஆண்டவர் அவன்கிட்ட கூட்டிகிட்டு போய் கேட்டார். பாருங்க, அன்பு நொறுங்குண்ட ஒரு இருதயம் உள்ள மனுஷனிடத்தில் ஆண்டவர் நிச்சயமாக இடைப்படுகிறார். உயிர்த்தெழுந்த பின்பாக முதலாவது அவனுக்கு ஒரு தனிப்பட்ட செய்தி அனுப்பப்பட்டது. அவர் தனியாகவே அவனிடத்தில் போய் பேசுகிறார், பேதுரு எல்லாரிலுமே நீ அன்பாக இருக்கிறையாப்பா, நீ என்ன அப்படி அன்னைக்கு மறுதளிச்சிட்ட, ஆனால் நீ மனம் கசந்து அழுதிய, அதை குறித்து நீ வேதனைப்பட்ட வருத்தப்பட்ட. பேதுருவின் புத்தகத்தில் நாம் அதை யோவான் எழுதினேன், சுவிசேஷத்தில் அதுதான் பார்க்குறோம். ஆண்டவர் அவனை பார்த்து ஒன்று தான் கேட்டார். எல்லா சீஷரிடத்தில் எல்லாருமே ஓடி போனாங்க தான், ஆனால் அவனிடத்தில் தனியாய் போய் இடைப்படுகிறார். பேதுருவின் புத்தகம் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, புதிய ஏற்பாட்டில் 160, இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? சீஷத்துவம் என்பது எல்லாவற்றை விட இயேசுவை அன்பு கூறுகிறது தாங்க. சீஷத்துவம் என்பது இந்த உலகத்தில் ஒரு பக்கம் வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது மனைவிகளையாவது எதையும் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். இன்னொரு விதத்தில் சீஷத்துவம் என்பது அவரை மட்டுமே நேசிப்பது தான். ஆகவே தான் பேதுரு இந்த இடத்துல சீஷனாக இருக்க அவன் முழுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சம்பவத்தை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துகிறார். இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அப்போ அவன் சொல்கிறான், நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். முன்ன அவன் மறுதளித்தது உண்மைதான், ஆனால் இப்போ அவன் உடைந்த உள்ள மாற்றப்பட்ட இருதயமாகவே சொன்னான், வெளியரங்கம் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறேன், உண்மை நான் எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கிறேங்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நம்ம வாழ்க்கையில் அப்படி சொல்லக்கூடுமா? அதுதாங்க உண்மையான ஆண்டவரை நேசிக்கிற நேசம், அதுதான் சீஷத்துவம், அதுதான் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுவது. அவிதமான மக்களிடத்தில் ஆண்டவர் விசேஷித்த அன்பை கொண்டிருக்கிறார். அவிதமான மக்களிடத்தில் ஆண்டவர் அதிகமான நெருக்கமான இணைப்பை கொண்டிருக்கிறார். அதுதான் பேதுரு அந்த இடத்துல எல்லா சீஷர்களுக்கு மேலாக அவரை உயர்த்துகிறார். பேதுரு சொல்லப்படுகிறது சரித்திரத்தில், அது உண்மையாக அவன் பொய்யா தெரியாது, ஆனால் கடைசியில் அவரை கொலை செய்யும்படியாக அவரை பிடிக்க போன பொழுது பயந்து ஓடினார். ஆனால் அந்த இடத்துல இயேசு அவருக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது அவருடைய உள்ளம் உடைந்தது. அவர் சொன்னார், என்னை கொல்லுங்க, என்னை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போன பொழுது பேதுரு சொன்னார், என்னுடைய ஆண்டவரை போல நேராக அறிய வேண்டாம், நான் தலைகீழாக அறிஞ்சிருந்தேன். ஏன்னா நேராக இந்த சிலுவையில் நேராக அறையிறது கூட நான் தகுதியானவன் அல்ல, பாத்திரமான அல்ல, ஆகவே என்னை தலைகீழாக அறிஞ்சிருங்க. அமையானே ஆகவே தான் பேதுரிடத்தில் போய் சொல்லுன்னு சொன்னார். அவை தான் பேதுரிடத்தில் தனியாக சந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், மனந்திரும்புகிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் அதுதான் கர்த்தருக்கு பிரியமானதுங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் மனம் திரும்புதல் தான் ஆண்டவருக்கு பிரியமானதுங்க. அது உகந்த பலி. நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயம் தேவரீர் புறக்கணியீர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலியை நாம் செலுத்துகிறோமா? மனம் திரும்புகிறலா இருக்கிறோமா? மனம் திரும்புதல் என்பது எப்போ இல்லை, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யும் பொழுது மனம் திரும்புகிறோம். மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் முடிவு மட்டுமாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வு.
பேஸ்லியா சிலிங் என்ற ஒரு தேவனுடைய ஒரு அம்மா எழுதியிருக்காங்க மனந்திரும்புதல் என்பதை குறித்து. மிக அருமையான புத்தகம். மனந்திரும்புதல் என்பது அனுதின வாழ்க்கையில் நம்ம எப்போ தப்பு செய்கிறோமா தேவனுடைய சமத்தில் போவோம். ஏன்னா எங்கே மனந்திரும்பாத ஒரு இருதயம் இருக்கோ அங்கே தேவன் செயல்படுகிறதே இல்லைங்க. இந்த வேதத்தில் எங்கேயாவது காட்டுங்களே. யாக்கோபும் கூட அவன் தன்னை எத்தன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கவே இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மனந்திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட விசேஷித்த விதத்தில் இடைப்படுகிறவருக்கு சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய உண்மையான அனுபவம். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனில் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மனந்திரும்புதல் இல்லாத மக்களை நீர் ஆண்டவரே நேசிக்கிறவர் அல்ல. ஆகவே முதலாவது நீர் சொன்ன வார்த்தை மனந்திரும்புங்கள். பரலோகராஜ் சமீபித்திருக்கிறது. உம்முடைய ஆண்டவரே சீஷர்களை மனந்திரும்பும்படியாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினீர். மனந்திரும்புதல்கிற இருதயத்தை தாரும், தாழ்மையின் சிந்தையை தாரும். அப்பொழுது பேதுரு விழுந்தாலும் உடைய வாழ்க்கையில் அவன் இழக்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் நீர் எப்பொழுதும் நாங்கள் தாழ்மையாய் உம்மை பற்றி கொள்ளும் பொழுது எங்களை நீர் விசேஷமாய் நேசிக்கிறீர். எங்களுக்கென்று விசேஷித்த திட்டங்களை வைத்திருக்க, நோக்கங்களை வைத்திருக்கிறீர். பேதுனிடத்தில் இவள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்பதை மனந்திரும்புகளிடத்தில் நீர் உண்மையான உம்முடைய ஊழியத்தின் பொறுப்பை கொடுக்கிறீர். உம்முடைய உன்னதமான பணியை செய்கிறவர்களாக தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். மனந்திரும்பாதவரிடத்தில் நீர் உம்முடைய ஊழியத்தின் பணியை கொடுப்பதில்லை. ஆவியானவரே நீர் பேசும். மனந்திரும்புகிற மக்களாய் நாங்கள் வாழவது உங்களுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. உங்களுடைய பெருமை ஒன்றுக்குமே உதவாது, எங்களை அழித்து கொண்டிருக்கிறது. வீண் பெருமை, வீண் அகம்பாவம், எங்களை குறித்து நாங்களே உயர்வா எண்ணிக் கொள்கிறவைகள். உங்களுடைய ஆத்துமாத்துக்கு எதிரி ஆண்டவரே, எங்களை கிருபையாய் மன்னியும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.